பண்றீங்க மேடம்? சுட்டி ஒரே மலரும் நினைவுகள். சுட்டி மலரும் நினைவுகள். ஆமா கண்டிப்பா ஏதாவது ஃபிளாஷ்பேக் வச்சிருப்ப சொல்லு. இல்ல சுட்டி, போன வருஷம் இதே மாதிரி லாக்டவுன்ல இங்க நம்ம மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம பண்ண அந்த விளையாட்டுகள், நம்ம பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள், அப்புறம் அந்த சாணி விழுந்து புதுசாக நினைவுகளை கிரியேட் பண்ணும். என்ன பண்ணிருக்காங்க, நான் இங்க இருந்த வரைக்கும் பெருசா ஒன்னத்தையும் கிளிக்கல. ஒண்ணும் பெருசா நான் இருக்கிறதுனால ஆசை அப்படி. ஆமா என்ற ஆசையோ என்னவோ தெரியல, அப்படியே உக்காந்துகிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஊரை விட்டு வெளில போறேன், அடுத்த செகண்ட் ஹோட்டல் ஆரம்பிச்சு பெரிய அளவு வந்துட்டாங்க. அது வேற ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போதான் போச்சா. ரொம்ப நீங்க விரும்பி கெஞ்சி என்ன வந்து வற்புறுத்தி கூப்பிடுறதுனால தேவச்சோட்டிங்க. அந்த ஹோட்டலுக்கு போறோம், என்னோட ராசிகள் எல்லாத்தையும் அந்த ஹோட்டலுக்கு கொடுத்து ஓஹோன்னு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு இது பண்ண போறோம். ஓகே, அந்த ஹோட்டல் 4-5 பேர் வந்துட்டு இருந்தாங்க, நானே கண்ணார பார்த்தேன். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஹோட்டல் இந்த வீடியோ பாக்குற ஹோட்டல்காரங்களும் சேர்த்து சொல்லிக்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் அந்த ஹோட்டலுக்கு வரேன், அந்த ஹோட்டல வந்து என்னவோ பண்ணி எப்படி எப்படியோ ஆக்க போறேன் நான். கூட்டிட்டு போறதாக்க வெயிட் பண்ணி பத்தியா, இவன் தான் இவன் இவனுக்கு தான் இந்த ராசி பத்தி திட்டு இவன் பத்தியா. அதான் அதுதான் இந்த மாதிரிதான் பொய் பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான். இவனுக்கு ஒரு நல்ல ராசியா பாருங்க, இவனுக்கு தான் என் ராசியை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிது. இம்மிரிட்டா கிளம்புறோம் அக்கா, உலகம் போல பிரச்சனை போயிட்டு வந்துடுறேன் சரியா. ஏன்னா ஹோட்டலுக்குள்ள வரும்போது மகாலட்சுமி மாதிரி பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டு அப்படி அம்சமா வந்தா தான் நல்லா இருக்கும். கடைக்கு 4 பேர் வருவாங்க, அதனால நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். நீ என்ன பண்ற, நீ போயிட்டு நீ உன் பங்குக்கு ஒரு மாதிரி அழகா ரெடியா. ஓகே ஹோட்டல். ஸோ நம்ம பசங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிறதுக்கு யூஸ் பண்ண போறது வாவ் லைஃப் சயின்ஸ் உடைய எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பியூர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ரா கோகனட் மில்க்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி பியூர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரிச் இன் லாரிக் ஆசிட், அதாவது கோகனட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் அது. ஸோ இது வந்து நம்மளை நிறையா பாக்டீரியாவுக்கு எதிராக போராடி அதை வந்து நம்மளை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில நிறைய வகையில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூணு வகையான விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஆயில் புல்லிங் பண்ண போறோம். ஆயில் புல்லிங் நம்மளோட ஓரல் ஹைஜீனுக்கு ரொம்பவே நல்லது. கேவிட்டி, டூத் டீகே அண்ட் பேட் பிரீத் இதில் இருந்து எல்லாமே இதை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆயில் புல்லிங்க்கு அடுத்து தான் இதை வந்து ஹேர் கேருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி கோகனட் ஆயில் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வாவ் லைஃப் சயின்ஸ் உடைய எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போ ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த கோகனட் ஆயிலை நம்மளோட ஹேரில் ஒரு 30 மினிட்ஸ் இல்லை அதுக்கு மேலே கூட அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சு குளிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு டேண்ட்ரஃப்லேருந்து இது பாதுகாக்கும் அண்ட் ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கிறது மூலமாக ரொம்ப ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் இது கொடுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தலை குளிச்சிடலாம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில ஹேண்டுக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே சம்மர் இல்லை வின்டர் எந்த சீசனாக இருந்தாலும் நம்மளோட ஹேண்ட் ரொம்பவே ட்ரை ஆகும் டீஹைட்ரேஷனால. ஸோ இந்த கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இது ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் நல்லாவே கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது இன்னும் பல வகையில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 100% கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, 100% டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படின்றதுனால இது நீங்கள் குக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வாவ் லைஃப் சயின்ஸோடைய இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயிலை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் அந்த லிங்க்கில் இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயிலை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், வியாபாரத்தை பெருகிறோம். எஸ், ஸோ 1 by 1 நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி அந்த ஹோட்டலுக்காக வந்து போக போகிறோம். அனைத்து சக்தியிலும் இங்கே பிரயோகித்து
அந்த கடைக்கு ராசி கொடுக்க வச்சு ராசி கொடுப்பதற்காக அந்த மனைவி சென்று கொண்டிருக்காள். என்ன வண்டிய கேட்க முடியாது இதோ வந்து விட்டது நாங்கள் வரவிருக்க கூடிய அந்த அம்மன் மெஸ். Come on, follow me. என் காலை இப்படி நான் எடுத்து வைக்கிறேன், கடை ஓஹோஹோன்னு வரப்போகுது. இதுக்கப்புறம் அங்கே பாரு, ஏய் சூடாக இருக்க மாட்டாது. அப்போ அந்த இடமே நமக்கு தேவையில்லை. கடை உள்ள வந்த உடனே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெட்டி தான். வேணும் ஒரு இடியாப்பம் சொல்லு எவ்வளவு. ஏய் அக்கா, கடை புதுசா ஆரம்பிச்சிருக்கு, லாபம் வர்ற மாதிரி பண்ணணும். நானே கால்குலேட்டர் வச்சு போட்டுட்டு இருக்கேன். கால்குலேட்டர் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கியா? பட்டு பட்டு அவங்க வந்து பிரில்லியன்ட்டா கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் பக்கவா பண்ண அவنده அக்கா. ஏண்டா டேய், என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி தீ பத்த வச்சிட்டு இருக்க? போக போய் ஏய் சும்மா இரு, சீனாமுஜி மந்த பக்கம் போ. தல ஒண்ணும் இல்லீங்களா? சிலிண்டர் இருக்கு, அதுவே நமக்கு வந்து ஆகாத ஒரு விஷயம். இதுல என்ன போடுவீங்க? இதுல வந்து புரோட்டா போடுவாங்க, அதுல வந்து தோசை ஆஃப் ஆயில் ஆம்லெட் எல்லாம் போடுவாங்க. தள்ளு, நான் கடைக்காரனாவே மாறிடுறேன். ஆமா, என்ன சொல்லு. ஏண்டா எதுவுமே இல்ல, வெறும் கரண்டி வச்சு என்ன வேணும்? என்ன இதுக்கப்புறம் போடுவேன், நீ ஆர்டர் கேட்டு தான் போடுவேன். எனக்கு வந்து ஒரு ஆம்லெட். ஆம்லெட் வேற இப்போதைக்கு அது போதும். மீதி எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு கடை என்னது போமா எனக்கு. கடை உங்களுக்கு ஆப் ஆயில் ரொம்ப இருப்ப. ஏய் வந்துருச்சப்பா. யாரு கிட்ட? எங்க கிட்டே வா. சரி கரண்டி எங்க? ஒரு நிமிஷம் இரு, இந்த வரணும். இரு, ஒண்ணுன்னு சும்மா அப்படி பட்டு பட்டு வர கூடாதுடா. ஏய் சோடி, இந்த உப்பு வச்சு பொளச்சுக்கலாம். இந்த உப்பு வந்து இப்படி போடணும். இப்படியா போடணும்? ஆமா. ஓகேடா. பெப்பர் எங்கடா? பெப்பர் இல்லையா? சரி ஓகே, விடு, ஃப்ரீயா விடு. ஆ அடுத்து சூடா இருக்குது.
அப்படி போடக்கூடாது புரியுதா? பத்தி எடுத்து கூட தட்டலாம். இப்படி தட்டி புரியுதா? குக்குத்து கோமாளியில நாங்க போடாதா? பாதி முட்டை உள்ள பிரியா பேர் அங்க எப்படி பிரியா பேர் அது எப்படி போட்டு கிட்ட கிட்ட கட்டற கிட்ட கட்டற கிட்ட கட்டற இது ஆம்பா இல்லடா இது பைத்தியமே அங்க பாரு ரெண்டு சைடும் வறுத்து வச்சிருக்க அது எப்படி ஆம்பா இல்லாம ஏ வாடா மத நீங்க வாடா சொல்லி குற ஃபுல் பாயில் ஃபுல் பாயில் நான் கேட்டது என்ன சொல்லு நீ கேட்டது நான் எவ்வளவு அழகா போட்டு கொடுத்தேன் நான் கேட்டது எங்க சரி எனக்கு ஒரே டவுட் எனக்கு ஒரே டவுட் வந்து கடல்ல வந்து கஸ்டமர் கேட்பாங்கல்ல அவங்க ஆஃப் பாயில் கேட்பாங்க நீ ஃபுல் பாயில் கொடுப்ப தூக்கி மூஞ்சில அடிப்பாங்க என்ன பண்ணுவ ஏ நாங்க எல்லன்னா என்னையா நீ பாமன் மிஸ்ல அவங்க பாக்குறவங்க அடிப்பாங்க போறது அந்த மாதிரி டிஃபரெண்டா வந்து நாங்க பண்ணுவோம் சரி சரி ஒருவேளை தோசை கேட்டா நீ என்ன பண்ணுவ இட்லி சுட்டு கொடுத்து கொத்து பரோட்டா கேட்டா கொத்து பரோட்டா கேட்டா தக்காளி சாதம் இது மாதிரி நீங்க கேட்டதையும் கொடுப்போம் கேட்காததையும் கொடுப்போம் அதுதான் அம்மன் மிஸ் உயர்வான தரம் அருமையான சுவை வந்து சாப்பிட்டு என்னடா கடைக்குழம மட்டும் சிரிச்சிட்டு இருக்க மூஞ்ச மூஞ்ச பாருங்களேன் இதே மாதிரி நான் சொல்லுங்க எதிர்பார்க்கற சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சொல்றேன் எப்படி இருக்குன்னு போயிட்டே இருப்போம் மறந்துடுவான் அண்ணே ரெண்டு இட்லியா நாலு இட்லியான்னு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டெலிவரி பாய் வச்சு இவ்வளவு சிறப்பாக அந்த ஹோட்டலில் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நிச்சயமா இவங்க கிடையாது ஃபாலோ மீ ஐ ஷோ யூ அங்க வர உடனே எஸ்கேப் ஆவாங்க அவங்க சோட்டி வா சோட்டி எங்க உண்மையிலே போயிட்டாங்க ஆமா முதல் நாள் சிக்கிருக்காங்க இவர் முடிச்சு விட்டு அப்புறமா அவங்க போவோம் மாமா வேற பதினோட நிக்கிறாரு இவருடைய பெயர் திரு செல்வம் அவர்கள் ஆமா இவர் தான் இந்த ஹோட்டலோட ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆமா அந்த கடை இவ்வளவு தூரம் சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் சாந்திமணி செல்வம் அவர்கள் இந்த மதனே ஜீவா பிரியான் சுத்திட்டு இருக்காங்கல்ல எல்லாம் அள்ள கை எல்லாம் அள்ள கை அள்ள கை ஏவா ஏவாடா வா நீ என்ன சொன்ன இவன் சொன்னா இந்த ஹோட்டலே என்ற பேர்ல தான் இருக்குது நான் தான் பெரிய ஆளுனா பார்த்தா அள்ள கை எல்லாம் இது ஃபவுண்டர் கிட்ட போவோமா அடுத்து ஃபவுண்டர் கிட்ட சிஓ கிட்ட போவோம் ஆமா அடுத்து சிஓ வந்து நம்ம மீட் பண்ண போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுப்பு கடையில குளிஞ்சிருந்தா தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவங்க அள்ள கடையிலேயே வந்து அவங்களே பிளாக்மெயில் பண்ற தைரியமும் மனதிடமும் உசேன் போட்டு இவங்க இந்த ஹோட்டல் நல்லா வளர்றதுக்கான இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து CEO 2 60 ரூபாய்
சுவையான சமையலுக்கு காரணம் சாந்தி சாந்தி அவர்கள் சமையல் பட்டைகளுக்கு சூப்பர் சாந்தி அவர்கள் சரி அவங்க பாரு சாந்தி பட்டைகளுக்கு போங்க நீங்க போறதுக்காக பண்ணக்கூடாது சமையல் ரூம் இருக்குங்க சமையல்லே ஆள் அதுக்குள்ளேயே இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பயங்கரமா உழைக்க அவங்க உடம்ப பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உழைச்சு உழைச்சு பயங்கரமா வந்து இந்த ஹோட்டல் முன்னேறதுக்கு காரணமா இருக்கவங்க தூங்காம கொல்லாம காலைல 5:30 மணிக்கு எல்லாம் எந்து வந்துறாங்க நைட் 10 மணிக்கு எல்லாம் வராங்க ஆமா அவ்வளவு உழைக்கறாங்க அவ்வளவு டேஸ்டான ஃபுட் இங்க இருக்கு அத்தனை எதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து நல்லா மன திருப்தியோட சாப்பிடுற ஒரே காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு பிறந்த ஒரு தட்டி தண்ட கருமாந்தரனா என்ன பாவம் பண்ணாங்களோ இவங்க ரெண்டு பேரும் வந்து போறதுக்காங்க இது கஸ்டமர்ட்ட கேட்டு போறதுக்குள்ள மறந்துடும் அந்த பக்கம் இருக்க 42 ரூபாய்க்கு 32 ரூபா அதனாலதான் எப்படி இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம மெயினா இவங்க அவங்களும் சரி இவங்களும் சரி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து நம்ம மீட் பண்ண போறோம் எங்க இருக்காங்க அந்த பக்கமா ஒளிஞ்சிருக்காங்க வாங்க போய் கண்டுபிடிப்போம் செல்வம் அவர்கள்ட்ட பேசணும் அப்புறம் அம்மணி அவங்ககிட்டயும் பேசணும் ரெண்டு பேரும் சொல்ற ஒரே வார்த்தை சாந்தி 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 ஆமா உங்ககிட்டதான் எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க இந்த ஹோட்டல்ல குழம்பு சாப்பாடு எல்லாம் அவ்வளவு சுவையா வரதுக்கு காரணமும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவங்களோட ஐடியா தானே அது அதெல்லாம் தெரியல நல்லா இருக்கு ஓகே இந்த ஹோட்டல்ல பயங்கர பிரமாதமா போகக்கூடிய ஒரு விஷயம் என்னது என்ன ஃபுட் மத்தியான சாப்பாடு சாம்பார் ரசம் இவங்க மூணு பேர் கூட பரவாயில்ல இவன் என்ன வேலை பாக்குறா அதான் கேஷியர் இல்லைன்னா நட்டமாயிருமே கேஷியர் நல்லா கணக்கு போடுவேன் என்னாலதான் கடையே ஓடுது என்னது 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 கடை ஓடுது என்ன உன்னால ஓடுது தோசை தோசை போட்டியா ஆப்பாயில் போட்டியா என்ன போட்டு நான் காசு வாங்குறேன் காசுல வாங்குற சோ இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா அவங்க மூணு பேர் தான் மிக முக்கியமான காரணம் அத போக இன்னொருத்தங்க இருக்காங்க பாட்டிடா இப்பதான் கிச்சன்ல வந்து சில பல இம்பார்ட்டன்ட் முக்கியமான வேலைகள் அதாவது வெங்காய தறியர் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க இவங்க இவங்க இங்க செஞ்சு கொடுத்தாதான் அந்த பக்கமா வரும் இந்த பக்கமா வந்ததுக்கு அப்புறமா தான் செஞ்சு அதை கஸ்டமர் கொடுப்பாங்க சோ ஆதியும் மந்தமுமாக இருக்கக்கூடிய பாட்டி அவர்கள் அவர்களும் இந்த ஹோட்டலுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் பாட்டி வேலை செஞ்சு டயர்டா உட்கார்ந்துருக்காங்க மத்தியான டைம்ல ஏன்டா நீங்க வந்தீங்கன்ற மாதிரி எங்களை பாக்குறாங்க இட்ஸ் ஓகே அதுக்கு வேற ஓசப்பட்டு இந்த ஊருக்கு வராம இருக்க முடியாது இனிமே இந்த கல்லாப்பட்டி என்னதுடா நாட்டுல பஞ்சம்ன்றாங்க லாக்டவுன்ன்றாங்க அம்மன் மெஸ்ல மட்டும் எப்படி இப்படி காசா கொடுத்து அடிக்கடி கஷ்டவர் நிறைய பேர் வர்றாங்க நான் எடுத்துக்கொண்டு வீட்டுல பத்திரமா வைக்கிறேன் நீ அப்புறமா வந்து எடுத்துக்க என்ன செய்யக்கூடிய உனக்கெல்லாம் நானே அக்கா நல்லா கல்லாப்பட்டில காசு அடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அது போக ஸோ அங்கே ஒரு நாலு பேர் வந்து இந்த ஹோட்டல் தூணா இருந்து பயங்கர சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஃபென்டாஸ்டிக் தான் உண்மையிலே மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நான் காலடி எடுத்து வச்ச நேரம் நீங்க ஹோட்டல் ஆரம்பிச்சு பெருசா வந்துட்டீங்க நினைக்கும் போது யாருக்கும் யாருக்கும் கேட்காத மாதிரி சொல்லு ஆமா அந்த பெரிய அழகு கேட்டா அவ்வளவுதான் நீங்க நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க நினைக்கும் போது எனக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டிருக்குமா கேட்டிருக்காது இப்ப நான் வந்துட்டேன் இந்த ஹோட்டலுக்குள்ள இப்ப நான் போறேன்ல நாளில இருந்து வர நீ நாளில இருந்து லாக்டவுன்
அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஓ பிச்சுக்கிட்டு போகும் ஓகேவா, வியாபாரம் வேற லெவலில் போகும். ஸோ சூப்பராக வரட்டும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து சாப்பிடுங்க. இந்த அம்மன் மெஸ் வந்து கோபி போகிற ரோட்டில் வேட்ராயன் கோவில் தானடா அங்கே இருக்கு அம்மன் மெஸ். சைவம் அசைவம்லாம் சூப்பராக பிரித்து தள்ளுறாங்க. நம்ம பசங்க அப்படின்றதுனால நம்ம லாக்டவுனில் சூப்பராக ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பசங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஜாலியான விஷயம். ஓகே நல்லா இருங்க, நல்லா ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாங்கள் கிளம்புறோம், பாய். ஓகே டாடா.